பதிமூன்று வருடங்களுக்கு முன்னரும் நான் ஒரு மகளிர் தின விழாவுக்காக வந்திருந்தேன். அப்பொழுது நான் வந்தது ஒரு பேச்சாளராக அல்ல, ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த என்னை அந்த நிகழ்வை அறிக்கையிடுவதற்காக அழைத்திருந்தனர். அப்பொழுது நான் வந்து இந்த பெண்களை பார்த்து பெருமிதம் கொண்ட காலம். அப்பொழுது இந்தியாவில் இருந்து ஒரு பெண் டைரக்டர் வந்திருந்தார். பெண்ணியம் பற்றி கதைக்கின்ற அந்த தியரி, அந்த கருத்துக்கள் அல்லது எண்ண கருக்களினுடைய செயல் வடிவமாக பெண்கள் இங்கே இருக்கிறார்கள். நாங்கள் அதை வந்து மற்ற இடங்களில் தியரியா தான் சொல்றோம், இப்படி பெண் இப்படி இருக்கணும், இத துறைகளில் வரணும், பெண் சரிசமமாக வாழ வேணும் என்றதெல்லாம். ஆனா அது இங்க உண்மையாக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன ஆயிடுச்சு, 30 வருட காலம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அந்த வாழ்க்கையை. அப்படி வாழ்ந்த நாங்கள் இப்பொழுது ஒரு பக்கத்து வீட்டிலேயே பிள்ளையை விட முடியல, சொந்த வீட்டிலேயே விட்டு போக முடியல என்று. நிலைமை ஏன் இவ்வளவு மோசமாயிற்று? அப்ப அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்த மாற்றம் ஒரு மனதளவிலான மாற்றம் இல்லையா, வெறும் பயத்தினாலே வந்த மாற்றம் மட்டும்தானா என்ற கேள்வி எழுகிறது. மனைவிமார்களையோ அல்லது தாய்மார்களையோ இல்லை தனித்து வாழ்கிற பெண்களையோ குற்றம் சுமத்துகிறா இல்ல கேள்வி கேட்கிற அந்த தன்மை அங்கு இருந்ததா? அங்கு எப்படி அதை கையாண்டார்கள்? எப்படி அந்த பெண்ணை பார்வை, அது மற்றவருடைய பார்வை எப்படி இருந்தது? அது எப்படி மாறும் இவ்வளவு தூரத்துக்கு? அது எல்லாருமே தான், எல்லாரும் தன்னைத்தானே தான் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் நடந்தது என்றது கேள்விக்கின்ற அதே நேரம் இந்த ஆண்கள் சமத்துவம் அல்லது உரிமை என்பது கூட எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதாவது எங்களுடைய பொருளாதார உரிமைகள் எந்த அளவில் இருக்கிறது, அரசியல் உரிமைகள் எந்த அளவில் இருக்கிறது, சமூக உரிமைகள், கலாச்சார உரிமைகள், இவைகளை நாங்கள் அனுபவிக்கிறோமா? நான் எனது இந்த உரையில் இரண்டே ரெண்டு விடயம் தான் சுட்டிக்காட்ட நினைத்திருக்கிறேன். எப்படி இன்னும் மேம்படுத்தலாம்? இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற நிலைமை என்ன? பெண்கள் பெண்ணுரிமை அல்லது வெளிநாட்டுக்கு போறது அந்த மாதிரியான இதுகள் அதிகரிச்சிருக்கு. உள்ளூரிலும் அவர்கள் வெளிநாடுகளை தேடுவது அதிகரிச்சிருக்கு. அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். சில இதுல உரிமையை அனுபவிக்க முடியாமல் மாதிரி மாதிரி அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார உரிமைகள் எல்லாருக்கும் பொதுவானது முடியாமல். உதாரணமா சொன்னா, நாங்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்ற பொழுது ஒரே தரம், ஒரே ஆளுமை, ஒரே பண்புகளை கொண்ட ஆண்களுக்கு ஆணுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படுகிறது.